जय नमः पार्वती पते हर हर महादेवा सद्गुरुनाथ महाराज की जय। प्रेमिका गणपतिं प्रणमामि हर पार्वती प्रिय सुतं प्रणमामि प्रपन्न जक्षण सुकृतं प्रिय पदमुरारे पदभक्तिदायकं प्रेमिका गणपतिं प्रणमामि हर पार्वती प्रिय सुतं प्रणमामि विधि भवमान्यं शशिधर शुभ सुत इव वरवरनं प्रेमिक गणपतिं प्रणमामि हर पार्वती प्रिय सुतं प्रणमामि सद्गुरु सेवन वरनिधि पतरं सद्गुरु प्रेमिका वपुजरं सुन्दरं प्रेमिका गणपतिं प्रणमामि हर पार्वती प्रिय सुतं प्रणमामि समस्त संमार्ग विघ्न निवारणं समस्त दुर्मार्ग विघ्नकारिणं प्रेमिका गणपतिं प्रणमामि हर पार्वती प्रिय सुतं प्रणमामि संसारनाशन तारकवरणं सच्चिदानन्दनुत नौरीकूटं प्रेमिका गणपतिं प्रणमामि हर पार्वती प्रिय सुतं प्रणमामि। एकतन्तश्च गजकर्णकः जम्बोदरश्च विकटो विघ्नराजो विनायकः धूमकेतुर्गणाध्यक्षो भालचंद्रो गजाननः वक्रतुण्डश्च शूर्पकर्णो हेरं वः स्कंदपूर्वजः। பிள்ளையாருக்குதான் அத்தனை பேரும். பிள்ளையார் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம பிள்ளையார் மாட்சிய வேண்டிட்டோம்னா அவர் நம்மளுக்கு நிச்சயமா அனுகிரகம் பண்ணுவார். பெரியவாள் இருந்து சின்னம்மா வரைக்கும் பிள்ளையார் மாட்சியை ரொம்ப பிடிக்குமா. பிள்ளையார் சதுர்த்தி அப்போ விதவிதமா பிள்ளையார் வருவார். லேப்டாப் வச்சிருந்திருப்பார், வீணை வாசிப்பார், கொடை பிடிச்சிருப்பார், கிரிக்கெட் விளையாடுவார், மூன்றூர் வாகனத்துல இருப்பார், அன்னபக்ஷியில இருப்பார். இப்படி நிறைய ரூபத்தை வருவார் பிள்ளையார். நம்மளுக்கு பிடிச்ச ரூபத்தை நம்ம நினைச்சு வேண்டினோம்னா பிள்ளையார் அந்த ரூபத்துல வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இப்படி நம்ம உடம்புக்கே ஆதாரமா இருக்கிறதுனா மூலாதாரம் அதாவது பவர் ஹவுஸ், அந்த பவர் ஹவுஸ் நல்லா வேலை பண்ணினாத்தான் இப்போ உடம்பு நல்லா வேலை பண்ணும். அதே மாதிரி இந்த உலகத்துக்கே ஆதாரமா இருக்கிறதுதான் பிள்ளையார். அதனால நம்ம எப்பவுமே பிள்ளையார் வேண்டிட்டுதான் எந்த காரியமா இருந்தாலும் அதை ஆரம்பிக்கணும். பிள்ளையார் வேண்டிக்கானா என்ன நடக்கும் அத நாராயணனே நம்மளுக்கு உணர்த்திருக்கார். ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடல கடைஞ்சிட்டு இருந்தா தேவர்களும் அசுரர்களும் மந்திர மலையை மத்தா வச்சுண்டு வாசுகி அப்படிங்கிற பாம்ப கயரா வச்சுண்டு தேவர்கள் வால் பக்கம் நிக்க அசுரர்கள் தலை பக்கம் நிக்க கடைஞ்சிட்டு இருந்தா. இந்த மலை அப்படியும் இப்படியும் இப்படியும் அப்படியும் ஆடித்தான், எல்லாருக்கும் அடிபட்டு விட்டான். உடனே எல்லாரும் போய் ஸ்ரீமன் நாராயணன் பிரார்த்தனை பண்ணிட்டா, பிரபோ நீங்க தான் எங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லணும், நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா. உடனே ஸ்ரீமன் நாராயணன் பார்த்த எல்லாரும் போய்
வெள்ளைகள் கட்டி உப்பு கட்டி பண்ணிட்டு வாங்கோ, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார். இதுமாவல் சொன்னா பண்ணாம இருக்க முடியுமா? உடனே எல்லாரும் போய் அவாத்துக்கு அவாத்துல இருந்து குழக்கட்டை பண்ணி எடுத்துன்னு வந்தா. உடனே நாராயணன், இந்த குழக்கட்டை எல்லாம் பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைங்கோ அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் போய் பிள்ளையாருக்கு குழக்கட்டையை சமர்ப்பணம் பண்ணா, தேங்காயை உடைச்சா. உடனே பிள்ளையாரும் குழக்கட்டைய லவக்கு லவக்குன்னு சாப்பிட்டுட்டே நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். உடனே ஸ்ரீமன் நாராயணன் சொன்னார், நீங்க திருப்பார்களை அடையறதுக்கு முன்னாடி பிள்ளையார் வேண்டின்றேலா வேண்டிக்கல, அதனாலதான் எல்லாம் தப்பா நடந்திருக்கு. இப்ப அனுகிரகம் கிடைச்சாச்சு பிள்ளையாரோடது, இப்போ திருப்பார்களை கடையுங்கோ அப்படின்னு சொன்னார். எல்லாரும் போய் திருப்பார்களை கடைஞ்சா அப்படியும் இப்படியும் ஆடினமால இப்போ ஜிலேபி மாதிரி சுத்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. பிள்ளையார வேண்டிக்காம ஏதாவது ஆரம்பிச்சா அது சரியாவே நடக்காது, அதனால பிள்ளையார வேண்டிட்டுதான் ஆரம்பிக்கணும். சரி, இப்ப பிள்ளையாருக்கு ஏன் தேங்காய் உடைக்கிறோம்? அந்த தேங்காய பார்க்க யார மாதிரி இருக்கு? அவர மாதிரிதான் இருக்கு. அதுக்கு ஒரு மண்டை, அந்த மண்டையில ரெண்டு கொண்டை, ரெண்டு கண்ணு, எல்லாம் இருக்கு. நம்மள மாதிரி இருக்கிற தேங்காய் தான் நம்ம உடைக்கிறோம். நம்மளுக்குள்ள இருக்கிற நான் அப்படிங்கிற அகம்பாவன் அப்படிங்கிற ஈகோதான் நம்ம உடைக்கிறோம். இந்த ரொம்ப நல்ல தத்துவத்தை தான் தேங்காய் உடைக்கிறது நம்மளுக்கு சொல்லி தருது. சரி, இந்த பிள்ளையாருக்கு ஏன் குழக்கட்டை சமர்ப்பணம் பண்றோம்? இந்த குழக்கட்டைக்குள்ள இருக்கிறதுதான் பூரணம், அதாவது ஆத்மா. அதுக்கு வெளியே இருக்கிறதுதான் சரீரம். இந்த ஆத்மா தான் பகவான். அது என்ன குறிக்கிறதுனா, நம்மளுக்குள்ள பகவான் இருக்கார், ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார் அப்படின்னு காட்டுறது. அதனாலதான் பிள்ளையார் கையில குழக்கட்டை வச்சுருக்கார். பிள்ளையாருக்கு தேங்காயும் குழக்கட்டையும் உடைக்கிற மாதிரியே பிள்ளையாருக்கு அப்பம் பொறி அவள் அவளையும் நைவேத்தியம் பண்ணுவோம். அதோட தத்துவம் என்ன? இந்த அவளை இடிக்க இடிக்கதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி அப்பமாவை செஞ்சு நம்ம எண்ணெயில போடும்போது சர சர சரன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா வேக வேக அதோட சத்தமா அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பொறி எங்கேன்னு கிடைக்கிறது? நெல்லேந்துதான். அந்த நெல்லு பொறிச்சா நம்மளுக்கு பொறி கிடைக்கும். அந்த நெல்லோட எம்டி தோலை நம்ம விதைச்சா அது வளராது. இந்த அப்பம் பொறி அவள் மாதிரியே வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம் நம்ம தாங்கிட்டு பிள்ளையார பிரார்த்தனை பண்ணினோம்னா நம்மளுக்கு பிறவாநிலை அடையலாம் அப்படின்னு இதெல்லாம் நம்மளுக்கு காட்டுறது. முதாகரார்த்த மோதகம் சதாரி முக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விநாசி லோக ரக்ஷகம் அநாயகரிக நாயகம் விநாசி தேவதை தேகம் நடாசுபாசு நாசகம் நமாமிதம் விநாயகம். ஜே கணேஷ ஜே கணேஷ ஜே கணேஷ பாகி மா, ஜே கணேஷ ஜே கணேஷ ஜே கணேஷ நமா, ஜே கணேஷ ஜே கணேஷ ஜே கணேஷ பாகி மா, ஜே கணேஷ ஜே கணேஷ ஜே கணேஷ ரக்ஷமா, ஜே கணேஷ ரக்ஷமா, ஜே கணேஷ ரக்ஷமா. இப்படி பிள்ளையார வேண்டிட்டுதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிள்ளையார வேண்டிக்கலாம் என்ன நடக்கும்னு சிவபெருமானே ஒருத்தர மாட்டிட்டு விட்டார். திருப்புராந்தகர்கள் அப்படின்னு மூணு அசுரர்கள் இருந்தார். அவளோட பேரு சிங்கமுக்காசுரன், கஜமுக்காசுரன், தாரகாசுரன். மூணு பேரும் மூணு நகரங்களை ஆண்டு வந்தா. ஒன்னு தங்கத்தால ஆயிட்டு இருந்தது, ஒன்னு வெள்ளையால ஆயிட்டு இருந்தது, ஒன்னு இரும்பாலானது. இந்த மூணு நகரங்களும் வானத்துல பறந்துட்டு இருக்குமா? தேவர்கள் அவளை அட்டாக் பண்ண வந்தான்னா வேற எங்கேயாவது பறந்து போயிடுவாளா? இப்படி இந்த மூணு அசுரர்களும் சிவபெருமானோட அவளோட சைன்யத்தோட போர் புரிய வந்தா. சிவபெருமானும் போருக்கு கிளம்பின்னு இருந்தார். ஆனா அவர் என்ன பண்ணல, பிள்ளையாரு நினைச்சுக்கல. சரி,
அப்படின்னு அவரும் கோவிலுக்கு கிளம்பிட்டார். உன்னை பிள்ளையார் பார்த்தார். என்ன அப்பா கிளம்பு நேரம் சரியில்லையே, அப்படி ஏதாவது பண்ணி அவர் ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணணும் அப்படின்னு ஈட்டி மாதிரி ஒரு ஆயுதம் எடுத்து ஓம் நம சிவாய அப்படின்னு அவன் அப்பா அவர் அப்பா சிவபெருமானோட தேர் மேல எரிஞ்சுட்டார். அந்த ஈட்டி ஆயுதம் போய் அந்த தேரோட அச்சு முறிச்சுட்டு உடனே சிவபெருமான் கோபத்தோட பார்த்தார். யாருடா அது என்னோட தேரோட அச்சு முறிச்சுட்டா அப்படின்னு திரும்பி பார்த்தா பிள்ளையா இருந்த. என்னடா விக்னேஸ்வரா இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு கேட்டார். உடனே பிள்ளையார் சொன்னார், அப்பா நீங்க எனக்கு ஏன் விக்னேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சே, விக்னங்களை எல்லாம் தீர்க்கறதுக்கு தானே வச்சே, அதனாலதான்ப்பா நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். உடனே சிவபெருமானும் அந்த போர்ல ஜெயிச்சுட்டார். பிள்ளையாரும் கஜமுகாசுரன் அப்படிங்கிற அசுரனை தோக்கடிச்சு கஜமுகன் அப்படிங்கிற பேரையும் வாங்கிட்டார். இப்படி பிள்ளையாரோட நைவேத்திய பொருட்கள் அப்பாம் பொறி அவளை பத்தி யஜ்ஞானம் பண்ண பெரியவா எல்லாரும் பிள்ளையாரோட ரூபத்தை பத்தியும் யஜ்ஞானம் பண்ணிருக்கா. பிள்ளையாரோட பெரிய முகம் ஆழ்ந்து சிந்திக்கணும், பிள்ளையாரோட சின்ன கண்ணு கூர்ந்து கவனிக்கணும், அவரோட சின்ன வாய் ரொம்ப பேசக்கூடாது, நல்ல விஷயத்தையே பேசணும், அவரோட பெரிய காது நல்ல விஷயத்தையே கேட்கணும், அவரோட சிரிச்ச முகம் கோபம் வந்தாலோ இல்ல துக்கம் வந்தாலோ இல்ல வெளியில காட்டக்கூடாது, மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு காட்டுறது. இப்படி பிள்ளையாரோட துந்திக்கையோட வடிவம் தான் ஓம்காரம். இந்த பிரணவ மந்திரத்துக்குள்ளதான் வேதங்களும் சர்வ பிரபஞ்சமும் அடங்கியிருக்கு. இந்த ஓம்கார ரூபமான பிள்ளையார் மூஞ்சூர் பாகத்துல போற, அவர் அவ்வளவு வெயிட்டா இருக்காரே எப்படி மூஞ்சூர் பாகத்துல போவார், நினைச்சா அவர் எளிமையாகவே வருவார். அவர் யார மாதிரி எளிமையானவர், தன் மாமா ஸ்ரீமன் நாராயணன் மாதிரியே எளிமையானவர். ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனக சங்கரோ தேவஹ தம் வந்தே குஞ்சரானனம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் மாமா, பார்வதி தேவி அம்மா, சிவபெருமான் அப்பா, இப்படி எவ்வளோ சூப்பர் ஃபேமிலியில பிறந்திருக்காரு பிள்ளையார். அப்படி அவ்வளோ சூப்பரான பிள்ளையார எப்படி வேணா வணங்கலாம், கல்லால செஞ்சு வணங்கலாம், மணிமண்ணால செஞ்சு வணங்கலாம், மஞ்சள் பிள்ளையாராகவும் வணங்கலாம். இந்த மஞ்சள் பிள்ளையாரோட கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு சமயம் பார்வதி தேவி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தா, அப்போ அவ உடம்புல இருக்கிற மஞ்சளை கொஞ்சம் எடுத்து ஒரு பெரிய உருண்டை பண்ணினா. உடனே அந்த உருண்டைய அவ பிரேமையோடு பார்த்தா. உடனே பார்வதி தேவியோட கட்டாட்சம் கிடைச்ச உடனே அந்த உருண்டைக்கு உயிர் வந்துருது. இப்படிதான் பிள்ளையார் ரூபம் எடுத்தார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், அப்பமும் கொழுக்கட்டையும் அரிசி பொறி கடலையும் அள்ளி அள்ளி தின்னுவார், மெல்ல மெல்ல தூங்குவார், மஞ்சளாலே பண்ணலாம் களி மண்ணினாலே பண்ணலாம், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். யானசாமி வந்தாச்சு, அம்மா ஓட வந்தாச்சு, கொழுக்கட்டையும் தின்னாச்சு, கொழு கொழு கண்ணாச்சு. பிள்ளையார் பிள்ளையாரே ஒரு ஞானஸ்வரூபம், அதனால பிள்ளையாரோட வழிபாடுகள் எல்லாமே ஞானத்தை வளர்க்கிற மாதிரி இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் தோப்பு கிரணம் போடுறது, இப்படி தோப்பு கிரணம் போடுறது நமக்கு யாரு சொல்லி கொடுத்தான்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். ஒரு சமயம் ஸ்ரீமன் நாராயணன் கைலாசத்துக்கு போயிருந்தார். அன்னைக்கு பிள்ளையாரோட பிறந்த நாள். அப்ப பிள்ளையார் கேட்டார், மாமா மாமா நீங்க எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்தே அப்படின்னு கேட்டார். உடனே நாராயணன் சொன்னார், அட கடவுளே நான் உனக்கு எந்த பரிசுமே கொண்டு வரலையே கணேஷா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பிள்ளையார் தன் மாமா கையில இருந்த சக்கரத்தை எடுத்து லவக்குன்னு வாயில போட்டுட்டார், லவக்குன்னு வாயில போட்டுட்டார். உடனே ஸ்ரீமன் நாராயணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கைகளால காதுகளை புடிச்சுட்டு உட்காந்து உட்காந்து எழுந்திருந்தார். அதை பார்த்துட்டு
அந்த அழகான தந்தத்தை அவர் உடைச்சுட்டு பிள்ளையார் ஒரு ரூல் போடுறார். நான் எழுதிட்டே இருக்கேன், ஆனா நீங்க நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே யாசர் பார்த்தார், அடா இது சுட்டி பையா இருக்கானே அப்படின்னு அவரும் ஒரு கண்டிஷன் போட்டார். உடனே நான் சொல்லிட்டே போறேன், ஆனா நீ புரிஞ்சுன்னு எழுதணும், உன் அப்பா தான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னார். உடனே ரெண்டு பேரும் கண்டிஷன் போட்டு வியாசர் சொல்ல பிள்ளையார் எழுத உருவானதுதான் இந்த மகாபாரதம். இப்படி பிள்ளையார் இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். அது யாருன்னா ஒவ்வையார் தான். இந்த சங்க தமிழ் புலவரான ஒவ்வையாருக்கு அனுகிரகம் பண்ணதுனால நம்மளுக்கு அரிய தமிழ் நூல்களும் பாடல்களும் கிடைச்சிருக்கு. பாலும் எழுத்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுட்டு தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இப்படி நிறைய நூல்களும் பாடல்களும் கிடைச்சிருக்கு. இப்படி ஒவ்வையார் சின்ன வயசுல இருந்து பிள்ளையார சதா நினைச்சுட்டே இருந்தா. அப்போ பிள்ளையார் ஒரு நாள் பிரத்யட்சமாவே வந்துட்டார். அப்போ பிள்ளையார் மேல இருந்த பக்தி ஒவ்வையாருக்கு இன்னும் அதிகமாயிடுத்து. உடனே ஜனாபாய் பாண்டிய மாதிரியே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு பிள்ளையாரோட பேசிட்டு வாழ்ந்துட்டு வந்தா. அப்போ ஒரு நாள் அந்த நாட்டு ராஜா அவ பெருசான உடனே சொன்னான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த ஒவ்வையாருக்கு அந்த சம்சாரத்துல இஷ்டமே இல்லை. பிள்ளையார பூஜை பண்றதுக்குதான் அவரோட மனசுல ஒண்ணுதான் இருந்தது. உடனே அவ பிள்ளையார்கிட்ட போய் அழுதா, கணேஷா இப்படி இந்த ராஜா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான், நீதான் எனக்கு ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே பிள்ளையார் கேட்ட, அந்த ராஜா உன்னை ஏன் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான், என்னோட இளமையும் அழகும் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நான் அது ரெண்டுதையும் ஏன் கிட்ட கொடுக்குறேன், அதனால அந்த ராஜா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஔவையார் சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டா. அடுத்த நொடியே அவனோட முடியெல்லாம் நரைச்சு மூஞ்சியெல்லாம் சுருங்கி அவளுக்கு வயசாயி ஒரு பாட்டி ஆயிட்டா. அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. நம்ம எல்லாம் ஒரு கணத்துல பாட்டி இல்லைன்னா தாத்தா வைக்கோம்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம், ஆனா ஔவையார் பிள்ளையார பூஜை பண்றதுக்கு இவன் எந்த தடையுமே இருக்காது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. உடனே பிள்ளையார் ஔவையாருக்கு குருவா மாறி அவ காதுல போய் மூணு தடவை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னார். அது கேட்ட உடனே ஔவையாருக்கு சர்வமும் தெரிஞ்சுட்டதுதான், ஒவ்வொரு யோக புருஷை ஆயிட்டாளாம். மத்த நாட்டு ராஜாக்கள் எல்லாம் அவளை தேடி வந்தாளா, சில ராஜாக்களை சண்டை போடாம தீர்த்து கூட வச்சாலாம். இப்படி ஔவையாரோட பெருமை பரவிண்டே போச்சான். உடனே அப்போ ஒரு நாள் ஔவையார் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா. அப்ப வானத்துல ரெண்டு ஒளி தெரிஞ்சது. உடனே பிள்ளையார் கிட்ட கேட்டா, இங்க வானத்துல ரெண்டு ஒளி தெரியுது, அது ரெண்டும் என்ன அப்படின்னு கேட்டா. உடனே பிள்ளையார் சொன்ன, அந்த முதல் ஒளிதான் சுந்தரமூர்த்தி நாயனார், அவர் இந்திரனோட வாகனமான வெள்ளை யானை ஐராவதத்து மேல போயிட்டு இருக்கார், அவர் கையில ஜால்ரா எல்லாம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன. உடனே அங்க ரெண்டாவது கீழே ஒரு ஒளி தெரியறதே, அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாரோட ஃப்ரெண்ட் சேரமான் பெருமான், அவர் ஒரு வெள்ள குதிரையில போயிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன. சரி அவ ரெண்டு பேரும் எந்த இடத்த நோக்கி போறா அப்படின்னு கேட்ட உடனே அவ ரெண்டு பேரும் கைலாசத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. உடனே ஔவையாரோட மனசுல ஒரு ஆசை வருது, நம்மளால எல்லாம் கைலாசம் போக முடியுமா, நம்மளுக்கும் அந்த பாக்கியம் இருக்கா அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்தது. உடனே பிள்ளையார் தன் பக்தையோட மனசுல இருந்த ஆசையை புரிஞ்சுட்டு, என்ன உனக்கும் கைலாசம் போகணுமா அப்படின்னு கேட்டார். ஆமா எனக்கெல்லாம் இந்த பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீ எதுக்கு கவலைப்படுற,
நான் உன்னை கூட்டின் போறேன், நீ கண்ணை மட்டும் மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பையார் கண்ணை மூடிண்டா, கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள அவ கைலாசத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. இப்படிதான் ஔவையாரோட மனசுல இருந்த ஆசைய பிள்ளையார் தீர்த்து வச்சார். இதே மாதிரி நம்மளும் பிள்ளையார நினைச்சுட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணினோம்னா பிள்ளையாரோட அனுகிரகம் நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். இப்படி நம்மளுக்கு கோகர்ணத்துல ஆத்மலிங்கம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு பிள்ளையாரதான் காரணம். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் கிடைச்சிருக்காருன்னா அதுக்கும் பிள்ளையாரதான் காரணம். நம்மளுக்கு இங்க தேவாரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு திருநாரையூர்ல இருக்கிற பொள்ளார் பிள்ளையார் தான் காரணம். இப்படி பிள்ளையார் நிறைய இடத்துல அற்புதங்கள் பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டார். பாவாட பிள்ளையார், ஓலமிட்ட கணபதி, சிப்ரப்பிரசாத கணபதி, பல்லவாரண பிள்ளையார், கடந்தீர்க்கும் பிள்ளையார், இது மாதிரி நிறைய பேர் உண்டு பிள்ளையாருக்கு. இப்படி பிள்ளையாரோட பெருமைய சொல்லிட்டே போலாம். 1825ல துளசேந்திர மகாராஜாக்கு தீராத சக்கரவியாதி இருந்துதான். அவர் பிள்ளையார் கோவில்ல இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட சக்கர பதி போயிட்டான். இப்படி இந்த பிள்ளையாரோட பேரு தான் நீக்கும் இலகண்ட பிள்ளையார். இப்படி நம்ம சர்வரோக நிவாரணியான பிள்ளையார இந்த லோகம் சிவமா இருக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் ஸ்ரீ கணபதி தாளம் கஜமுகபக்தம் கிரிஜா புத்தம் கணகுலமித்தம் கணபதி மீசப்ரியம் கரதித பலசம் கங்கணபாணி கபலித பத்மருச்சிம் சுரபதி வந்தியம் சுந்தர நித்யம் சுரச்சித மணிமகுடம் பிரணமிக்க தேகம் பிரகட்டித தாளம் சத்கிரி தத்தாளமிதம் ஹத்த சத்கிரி தத்தாளமிதம் ஹத்த சத்கிரி தத்தாளமிதம் மிருதுளபுஜசரசிஜவிபானகம் போஷணம் அனசபல கதளி பல மோதனம் மோதகம் தக்த கிட தக்த கிட தக்த கிட தக்தம் சமத குரு சிவ தனய கணபதி தாழனம் தத்த கணபதி தாழனம் கணபதி தாழனம் கணபதி தாழனம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா விக்னாயக மூர்த்திக்கு ஜெய். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். சூப்பரா சொன்னடா செல்லா. நெக்ஸ்ட் யார் சொல்ல போறா? நெக்ஸ்ட் எனக்கு தெரியாது. நாளம் தெரியாதா? ஓகே இரு நான் பாக்குறேன். ரக்ஷா. ஓகே செல்லா. நீ மியூட் பண்ணிக்க. ரக்ஷா அன்மியூட் பண்ணிக்கூடா கண்ணு. ரக்ஷா அன்மியூட் பண்ணிக்க. ஓகே நீ என்ன கிளாஸ் படிக்கிற? செல்லம் கொஞ்சம் கத்தி பேசு.
செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, நீ என்ன சொல்ல போற? நமபித பக்தி. ஓ சூப்பர், ஸ்டார்ட் பண்ணிக்கிறியா? ஆம். ஓகே. நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ. நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா. லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. பிரேமிகம் சத்குரும் பஜே. இன்னைக்கு நம்ம நவவிதமான பக்தியை பத்தி பார்ப்போம். பிரஹ்லாதர அசுர குருகுலத்துக்கு இரண்ய விஷுபு அனுப்பிட்டு அவர் வந்து கேக்குறே, நீ குருகுலம் போனியே அங்க உனக்கு ரொம்ப பிடிச்ச கல்வி என்ன அப்படின்னு கேக்குறே. அப்போ நம்ம பிரஹ்லாதரே பாகவதத்துல சொல்றே, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்வரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ ஒவ்வொரு பக்தியா பார்ப்போம். முதல்ல வர பக்தி ஸ்ரவண பக்தி. ஸ்ரவணம் அப்படின்னாலே கேக்குறது. நம்ம ஸ்ரவணத்துக்கு நம்ம பரீட்சித் மகாராஜாவை சொல்லலாம். அவர் இந்த அகண்ட பாரதத்தையே தர்மபுத்தருக்கு அப்புறமா நன்னா ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தேன். அப்போ அவரோட சமயம் காட்டுக்கு விளையாட போகும்போது அவருக்கு ரொம்ப தாகமா இருந்தது. அப்போ அங்க சமீகர் மகரிஷி தபஸ் பண்ணிருந்தே அவர் கிட்ட போய் இந்த மாதிரி அவர் எனக்கு தீர்த்த வேணும் அப்படின்னு கேக்குறேன். அப்போ சமீகர் பதிலே சொல்லல, திருப்பியும் கேக்குறேன், அப்பவும் பதிலே சொல்லல. உடனே தன்னுடைய அம்பால அங்கிருந்து ஒரு செத்து போன பாம்பு எடுத்து சமீகர் கழுத்துல மாலையா போட்டுட்டே போட்டுட்டு தன்னுடைய கணக்கு பவனத்துக்கு போயிட்டே. பரீட்சித் மகாராஜா அங்க தூரக சமீகரோட புத்திரன் ஸ்ருங்கி அப்படிங்கிறவர் விளையாடிந்தார். அங்கேருந்து வந்து பார்த்தா அப்பாவோட கழுத்துல மாலையா பாம்பு போட்டு இல்லையா, கண்ண மூடினா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்போ ஸ்ருங்கி அப்படிங்கிறவரும் கண்ண மூடினே என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சது. உடனே சாபம் கொடுத்துட்டே, என்ன சாபம் அப்படின்னா, யார் எங்க அப்பா மேல மாலையா பாம்ப போட்டாலோ அவ இன்னும் 7 நாட்கள்ல தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு கடிச்சு செத்து போயிடுவா அப்படின்னு சாபம் கொடுத்துடுறேன். உடனே சமீகர் எழுந்திருந்து கேக்குறேன், ஏன்பா சாபம் கொடுத்த, அவ நம்ம பரீட்சித் மகாராஜா பாச்சி அப்படின்னு கேக்குறேன். சுங்கி சொல்றேன், நான் ஏதோ தெரியாம கோபத்துல சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு பரீட்சித் மகாராஜாவோட கனக பவனத்துக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்றேன். பரீட்சித் மகாராஜா கவலையே படல, எந்தெந்த பொறுப்பை யார் யார் கிட்ட ஒப்படைக்கணுமோ அந்தந்த மந்திரிகள் கிட்ட ஒப்படைச்சதும் அவர் நேரா கங்கை கரைக்கு வந்துட்டார். கங்கை கரைக்கு வந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அங்க நிறைய முனிவர்கள் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ண வருவா. அப்போ நம்ம சுகர் மகரிஷி வந்தே இதை பார்த்தா பரீட்சித் மகாராஜா தபஸ் பண்ணிட்டு இருக்கே. நம்ம பரீட்சித் மகாராஜா கேக்குறேன்
அவருக்கு பாகவதத்தை சொல்றேன் ஏழு நாட்களும் பாகவதத்தை சொல்றேன் ஏழு நாட்கள் பாகவதம் கேட்டதும் பரீட்சித் மகாராஜாக்கு தாபம் சாபம் பாபம் எல்லாம் வந்து போயிடுத்து. அண்ணே கிருஷ்ண பக்தியிலேயே அவர் முழுகி முழுகி கிருஷ்ணருடைய சரணத்தை போய் அறிஞ்சிட்டார். இதுதான் ஸ்ரவண பக்தி. அடுத்தது அவரை பக்தி கீர்த்தன பக்தி. கீர்த்தனம் அப்படின்னாலே பஜனை பண்றது. நம்ம பாடுவோம் இல்லையா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கலியையும் பலி கொல்லும் ஒரு நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடிதே கீர்த்தனம் பாடிதே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பாடிடும் பக்தரையும் பாடிடும் சலத்தையும் பாவனமாக்கிடும் கீர்த்தனம் பாடிதே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்னு முரளிதர சுவாமிஜி பாடிக்கிறையா, அதுதான் கீர்த்தனம். அந்த கீர்த்தனத்துக்கு நம்ம நாரத மகரிஷியை சொல்லலாம். அவர் எப்பவும் அவருடைய வாக்குல நாராயண நாமமும் ஒலித்து கொண்டிருக்கும். அவரே ஒரு சமயம் தன்னுடைய பூர்வ ஜென்ம கதைய சொல்றேன். நான் பூர்வ ஜென்மத்துல ஒரு தாசிக்கு புத்திரனா பிறந்தேன். ஒரு சமயம் எங்க ஆத்துக்கு நிறைய பாகங்களும் முனிவர்களும் வந்தா. இப்போ எங்க அம்மா சொன்னா நீ 6 மாத காலம் போய் அவளுக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொன்னா. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கைங்கரியம் பண்ணேன். நான் என்ன கைங்கரியம் பண்ணேன் அப்படின்னா, அவ மீதி வச்ச அன்னத்தை சாப்பிட்டேன். அவ என்ன பண்ணு பார்த்தேன். அப்புறமா எங்க அம்மா ஒரு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. அது நான் அத தப்புன்னே நினைக்கல. நான் நினைச்சுட்டேன் பகவான் தானே பண்றா, அவ என்ன பண்ணாலும் நல்லதாதான் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறமா நான் அப்படியே ஒரு காட்டு பகுதியில போயிட்டு இருந்தேன். அங்க நான் ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து தபஸ் பண்ணிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு பகவான் உருவம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. நான் அப்படி கண்ணை திறந்து பார்த்தா அந்த உருவத்தை என்னால பார்க்க முடியல. உடனே பகவான் அசரீரியா சொன்னார், நீ இந்த ஜென்மத்துல என்னால என்ன பார்க்க முடியாது, ஆனா நீ அடுத்த ஜென்மம் எடுக்கும் போது நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். நானும் அதையே நினைச்சிட்டு ஒரு பிரளயம் வந்தது என்ன ஜலம் ஓடித்து நான் அங்கேருந்து நேரா போய் பிரம்மாவுடைய ஹிருதயத்தை கலந்துட்டேன். அடுத்த கல்பத்துல பிரம்மா தூங்கி எழுந்து சிருஷ்டி பண்ணும் போது நான் பிரம்ம புத்திரனா பிரம்மாவுடைய ஹிருதயத்திலிருந்து வந்தேன். பகவானே எனக்கு நிஷாதம் முதலிய நாத பிரம்மத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீணையே எனக்கு கொடுத்தான். அதை ஒழித்து கொண்டே என் வாக்கு எப்பவும் நாராயண நாமம் இருக்கும். போன ஜென்மத்துல நான் கிருஷ்ணன் பின்னாடி சுத்தின்னு இருந்தேன், ஆனா இந்த ஜென்மத்துல கிருஷ்ணனே பின்னாடி சுத்தின்னு இருக்கான். இதுதான் கீர்த்தன பக்தி. அடுத்ததா வர பக்தி ஸ்மரணம். பக்தி ஸ்மரணத்துக்கு நம்ம பிரஹ்லாத சொல்லலாம். அசுர குருகுலத்துல அசுரர்கள் இந்த அசுர சிஷ்யர்கள்லாம் ஓம் இரண்யகசிபுவே நமஹ அப்படின்னு சொல்லும் போது பிரஹ்லாதர் மட்டும் ஓம் நாராயணாய நமஹ ஓம் நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே. அசுர குருகுலம் போயிட்டு வந்து கேட்கும் போதுதான் இரண்யகசிபு நான் நவவித பக்தியும் கத்துண்டேன் அப்படின்னு சொல்றேன். திருப்பியும் திருப்பி அனுப்பி பாக்குறேன், அதேதான் சொல்றேன் பிரஹ்லாதர். ரொம்ப கோபம் வந்தது ஹிரண்யகசிபுக்கு. உடனே யானையை விட்டு மிதிக்க சொல்றா, யானை மிதிக்க மாட்டேங்கிறது. யானை மிதிச்சாலும் பிரஹ்லாதருக்கு ஒண்ணும் ஆல. பாம்பை விட்டு கடிக்க சொல்ற,
படிச்சாலும் பிரஹ்லாதுக்கு ஒண்ணும் ஆல. அதுக்கப்புறமா அம்மா பெரிய மலையில போட்டு உருட்டுறா. எப்படி பூ விழுந்தா பூமாதேவி தாங்கிப்பாளோ அதே மாதிரி பிரஹ்லாதன் பூமாதேவி விட பூமாதேவி அதை தாங்கிக்கிறா. அதுக்கப்புறமா ஒரு அடுப்பு நெருப்பு குண்டத்துல போட்டு கதவை சாத்திடுறா. அப்போ ஹிரண்யகசிபு சொல்ற, நான் இன்னைக்கு சாயந்தரம் வந்து இத திறப்பேன், அப்போ சாம்பலாக இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறேன். பிரஹ்லாதன் பயப்படவே இல்லை. நாராயண நாராயணன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். சாயங்காலம் தொடர்ந்து பார்த்தா பிரஹ்லாதனுக்கு ஒண்ணும் ஆல. ஒரு சமயம் ஹிரண்யகசிபு பிரஹ்லாதரை கூப்பிட்டு இந்த மாதிரி, நீ ஹரி ஹரின்னு சொல்றியே அந்த ஹரி எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறேன். ராமர் எங்க போனாலும் அவர் கூடயே போய் அவருக்கு சேவை பண்ணிட்டு இருப்பார்.
ராமர் 16 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதும் ஊர்மிலைய அயோத்தியிலேயே விட்டுட்டு வந்துட்டா. ஏன் ஊர்மிலைய அயோத்தியிலேயே விடணும் அப்படின்னா, அவளை கூட்டின் வந்தா அவளை பாத்துக்கணும், அப்போ ராமருடைய கைந்தனே விட்டு போயிடும். அதனால ஊர்மிலைய அயோத்தியிலேயே விட்டுட்டு வந்துட்டா. அங்க காத்தான வேலையில மட்டும் அண்ணா அவனுக்கு என்னென்ன எல்லாம் வேணுமோ அதெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டுப்பா. சாயங்கால வேலையில நம்ம லக்ஷ்மணன் சாட்சா ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா, அதனால ராத்திரி வேலையில மட்டும் அண்ணா அவனையும் தூங்கினதுக்கு அப்புறமா ஆதிசேஷன் ரூபம் எடுத்துட்டு அந்த குடிலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பார். இதே வழக்கம் தான் 16 வருஷத்துக்கும். 16 வருஷமும் ஒரு சொட்டு தூங்காம ராமருக்கும் சீதைக்கும் கைங்கரியம் பண்ணிந்தே. இதுதான் பாத சேவனம் அப்படிங்கிற பக்தி. அடுத்ததா வர பக்தி அர்ச்சனம் அப்படிங்கிற பக்தி. நம்ம அர்ச்சனத்துக்கு நம்ம சபரிய சொல்லலாம். அவர் ஒரு காட்டுவாசி குடும்பத்தை சேர்ந்தவர் பெண். அவ இப்படி பம்பா சரஸ் கிட்ட ஒரு நாள் போனா. அங்க தூரப்ப பார்த்தா அங்க மத்தங்க முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. அங்க பார்த்தா அவர் அவருடைய சிஷ்யர்களோட தபஸ் பண்ணிட்டு இருந்தே. அவர் நித்தியம் பம்பா சரஸ்க்கு போய் ஸ்நானம் பண்ண போவே அவருடைய சிஷ்யர்களோட. அவர் அந்த பக்கம் போனதும் அன்னைக்கு சபரி வந்து அந்த இடத்த பெருக்கி தொடச்சு கோலம் போட்டு புஷ்பம் போட்டு சுத்தமா வச்சிருக்கா. மதங்கர் வந்து பார்த்தா நிறைய புஷ்பங்கள் எல்லாம் போட்டிருக்கு, கோலங்கள் எல்லாம் போட்டிருக்கு. மதங்கர் நினைச்சுண்டே நம்ம வர இடம் எப்பவும் கல்லும் முள்ளும் பாரிமாதிரி இருக்கும், இன்னைக்கு என்ன சுத்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறே. உடனே ஒரு சிஷ்யரை கூப்பிட்டு கேக்குறே, யார் இந்த மாதிரி பண்றா அப்படின்னு கேட்டதும் அவர் சொல்றே, ஒரு சிஷ்யர் தெரியல புண்ணாத்தா, நாங்க பாத்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னோம். அடுத்த நாள் அப்படியே பம்பாசுரஸ்க்கு போற மாதிரி போய் அங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி வாங்கிட்டு பார்த்தா சபரி வர்றது இப்படி பண்றது எல்லாம் பாக்கலாம். அப்ப ஒரு சிஷ்யர் வந்து பாஸ் அப்படி புண்ணாத்து கூப்பிட்டு அப்படின்னு சொல்லும் போது சபரிக்கு பயம் வந்துடுது. என்ன பயம் அப்படின்னா, என்னையா என்ன எதுக்கு கூப்பிடுறே அப்படின்னதும் ஒரு சிஷ்யர் சொன்னேன், பயப்படாத, குருநாதர் வந்து எந்த ஒரு காரியத்தையும் அனுகிரகம் பண்ணாம ஏத்துக்க மாட்டே, உன்னை அனுகிரகம் பண்ணதான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா. அங்க மதங்கர் இருக்கே, மதங்கர் சொன்னேன், எனக்கு என்ன அனுகிரகம் வேணும்னாலும் கேளு, நான் உன்னை அனுகிரகம் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுறேன். அப்போ சபரி சொல்றா, என்ன அனுகிரகம் பண்ணிட்டு அனுப்பிடாதே, நான் இங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. உடனே மத்தவரும் சரி அப்படின்னு சொல்லிடுறேன். அவ என்னென்னலாம் பண்ணுவாளோ அது தினமும் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சமயம் மத்தங்கர் மோட்சத்துக்கு போற நாள் நெருங்கிடுச்சு. அப்போ ஒவ்வொரு சிஷ்யரா ஒவ்வொரு சிஷ்யரா கூப்பிட்டு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறேன். சபரியையும் உங்களை செய்யா கூப்பிட்டு கேக்குறேன். அப்போ நம்ம சபரி சொன்னா, நீங்க அன்னைக்கும் கேட்டேன் இன்னைக்கும் கேக்குறேன், நான் அன்னைக்கு என்ன சொன்னேனா அதேதான் இன்னைக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம மதங்க சொல்றேன், நான் உனக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்றேன், நீ அத சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ராம நாம ஜபம் சாப்பிடுறேன்
சாப்பிட்டுண்டே கேக்குற நல்லா இவ்வளவு நல்லா இருக்கேன் எங்க இருந்து வந்துச்ச அப்படின்னு கேட்டதும் இங்கதான் பம்பா சரஸ் இதெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா நீங்கதான் பிடிச்சிட்டு வரேடா இல்ல வேற யாராவது உதவிக்கு வச்சிருக்கேளா அப்படின்னு கேட்டும் போட்டு நான் தான் போய் பிரிச்சின்னு வரேன் அப்படின்னு சொன்னதும் நாம சாப்பிட்டு முடிச்சதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி கிளம்பிட்டா ஆட்டுக்கு வந்தவா தானே கிளம்புறேன்னு சொல்லணும் இங்க சபரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டா நே பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு வாய் மூடி இருந்தா அந்த குடில் பூரா ராம ராமன் ஜபம் கேட்கறது வாய மூடிட்டு இருந்தா எப்படி பேச்சு வரும் எப்படி நாம வரும் அப்படின்னா அவ அவ்வளோ நாம சொல்லிருக்கா ராமன் தானே எல்லாருக்கும் மோட்சம் கொடுப்பேன் ஆனா ராமன் நாமமே சபரிக்கு மோட்சம் கொடுத்துருக்கோம் ராமன் சாட்சி பூதமா இருந்து பாக்குறேன் இதுதான் அர்ச்சன பக்தி பகவான் பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா பத்ரம் புஷ்பம் பலம் தூயம் யோமே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்தி யுபஹிதம் அஸ்நாமி பிரியதாத்மனஹ நீ இலைய வச்சு எனக்கு நீ இலைய குடு ஒரு சொட்டு தீர்த்தத்தை கூட குடு புஷ்பத்தை கூட என்ன வேணாலும் கூட அதை நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுதான் அர்ச்சன பக்தி அடுத்ததா அவரை புத்தி வந்தனம் அப்படின்னு பக்தி இந்த வந்தனத்துக்கு அக்ரூரரை சொல்லலாம் அவர் கம்சன் கிட்டதான் வேலை பார்த்து ஆனா என்னதான் கம்சன் கிட்ட வேலை பார்த்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு ஆசை ஒரு சமயம் கம்சனே கூப்பிட்டு சொல்றார் நீங்க நேரா பிருந்தாவனம் போங்க அங்க கிருஷ்ணா கிருஷ்ணான் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் அவன் ரதத்துல போட்டு மசுரா கழிஷன் வாங்க நான் எத்தனையோ அசுரர்களை அனுப்பிச்சு பார்த்தேன் ஆனா அவனுக்கு ஒன்னும் ஆல நீங்க கூட்டிட்டு வாங்க நான் இன்னைக்கு அங்க துவம்சம் பண்றேன் அப்படின்னு சொல்றார் அப்ப குருகுலம் எல்லாம் ஒன்னா படிச்சா இல்லையா அந்த கதை எல்லாம் பேசிட்டு இருக்கா
ரக்ஷா ரொம்ப சூப்பரா இருந்ததுடா கொண்ட நீ பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அபிராமி இருக்கு அந்த ஒன்னு அன்மியூட் பண்றேன். ரக்ஷா நீ மியூட் பண்ணிக்கூடா கண்ணே. நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரகாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பகவானோட கிருப்பைனாலையும் சத்குருநாத்தோட கிருப்பைனாலையும் எனக்கு பாகவதம் ஸ்மரணம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்தோட ஒரு மகாத்மியம் பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பாகவதம் பாகவதம்னு சொல்றோமே, பாகவதம்னா என்ன? பாகவதம் சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஸ்ரீமத் பாகவத யோக்கியம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏஹவி. ஒரு சமயம் பரீட்சித் மகாராஜா கங்கை கரையில பாகவதம் ஸ்ரவணம் பண்றதுக்கு உட்காச்சிருக்கா. ஸ்ரீ சுக்கராச்சாரியார் வந்து பாகவதம் சொல்ல போறார். அந்த சமயம் தேவர்கள் எல்லாரும் வரா. அவ அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து பரீட்சியத்தை சொல்றா. உங்களுக்கு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். நாங்க உங்களுக்கு அமிர்தம் எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க இத சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சாபம் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்றா. இதுல என்ன நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்ரீமத் பாகவதி வதா புராணாமபி துர்லபா. ஸ்ரீமத் பாகவதம் தேவர்களுக்கே ஒரு துர்லபமான கிரந்தம். ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்துல நான் வந்து இப்போ பக்தி தேவியோட சரித்திரம் சொல்ல போறேன். மொத்தமா நாலு யுகம் இருக்கு. என்னெல்லாம் யுகம்னா, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுக நாரத மகரிஷி கலியுகத்துல மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கான்னு பாக்கிறதுக்கு வரார். அவர் வந்து ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேது பந்தனம் இங்க எல்லாம் இந்த எல்லாரும் இடத்து போய் பாக்கறா. ஆனா எல்லாரும் போய் சொல்றா ஏமாத்துறா எல்லாம் பண்றா. நாரத மகரிஷி திரும்பி வைகுண்டம் காட்டுல கிளம்ப போறார். அந்த சமயம் ஒரு சின்ன பொண்ணு அழுதுன்னு இருக்கா. பக்கத்துல ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்கா. கிட்டக்க போய் பார்த்தா அவ ரெண்டு பேர் வயசானவாளா இருக்கா. இந்த பொண்ணு வந்து நாரத மகரிஷிய கூப்பிடுறா. நாரத மகரிஷி வந்து அவள்கிட்ட நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறா. அந்த பொண்ணு சொல்றா, நான் தான் பக்தி. இங்க ரெண்டு பேர் படுத்து இருக்காள், இவா தான் என்னோட பசங்க. இவ பேரு ஞானம் வைராக்கியம். நான் வந்து உத்பன்னா திராவிடேசாரங்கம். நான் திராவிட தேசத்துல பிறந்தேன், நான் தமிழ்நாட்டுல பிறந்தேன். என கர்நாடகால தான் வளர்த்தா, நான் மகாராஷ்டிரால தங்கினேன், குஜராத்துக்கு போனேன். எனக்கு ரொம்ப வயசா எடுத்து நான் நடந்து 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 விருந்தாவனம் நான் வந்து திரும்பி குட்டி பொண்ணா மாறிட்டேன். ஆனா என்னோட பசங்க ஞானமும் வைராக்கியமும் இன்னும் வயசானவாளாவே இருக்கா. நான் ஒரு அம்மாவா இருந்து சின்ன பொண்ணா இருக்கேன். ஆனா என் குழந்தைகள் வந்து வயசானவா இருக்க, இதை பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுன்னு எனக்கு கவலையா இருக்குன்னு பக்தி சொல்றா. நாரத மகரிஷி வந்து நம்ம இது இங்க இருக்கிற எல்லாருக்கையும் கேக்கலாம், என்ன செய்யறதுன்னு. எல்லாரும் வந்து சொல்றா, பகவத்கீதை படிங்கோ, வேதம் பாராயணம் பண்ணுவோம்னு சொல்றா. நாரத மகரிஷி பகவத்கீதை படிக்கிறார், வேத
பாராயணம் பண்றார். இருந்தாலும் ஞானமும் வைராகியமும் வயசானவாளாவே இருக்கா. அந்த சமயம் நாலு பேர் வர, அவதான் வந்து சனகாதிகள். அவளா சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இவ எல்லாரும் தான் பிரம்மாவோட மனசுல முதல்ல பிறந்தவா. அவ எப்பவும் ஹரிஷரணம் ஹரிஷரணம்னு சொல்லுவா. அவள் எப்பவும் பஞ்சகாயன சம்யுக்தாக, அவளுக்கு எப்பவும் 5 வயசுதான் இருக்கும். அவ வந்து ஹரின்னு சொன்னா வைகுண்டம் போயிடுவா, சிவா சொன்னா கைலாசத்துக்கு போயிடுவா. அவ வந்து நாரதருக்கு அண்ணாக்கள். நாரதர் வந்து சனக்காதிகள்கிட்ட போய் கேக்குறா, இந்த ஞானமும் வைராக்கியமும் வயசானவாளாவே இருக்காளே, அவளை பயபடி மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னு நாரதர் கேக்குறா. சனத்குமாரர் சொல்றா, நாரதா நீ மறந்துட்டியா, ஒரு நாள் வியாசர் வந்து ரொம்ப கவலையா இருந்தார், நீ வந்து அவர்கிட்ட போய் ஏன் கவலையா இருந்தார்னு கேட்ட. வியாசர் வந்து சொன்னார், கலியில எல்லாரும் இப்படி இருக்காளே, ஹரிநாமமே சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொன்னா, நீ வந்து என்ன சொன்ன அவர்கிட்ட, பாகாதம் எழுதுங்கள்னு சொன்ன. சனகாதிகள் சொல்றா, நீ எழுதினால் கங்கை கரையில உட்காச்சுட்டு பாகவதம் படி அப்படின்னு சொல்ற. நாரத மகரிஷி உடனே கங்கை கரைக்கு போயிட்டு பாகவதம் படிக்கிறார். 7 நாள் ஆனோன்னு பக்தி தேவி வந்து ஜல் ஜல்னு குதிச்சுட்டு வரா. பின்னாடி ஞானமும் வைராகியமும் குட்டி குட்டி பசங்களா ஆகி குதிச்சுட்டு வரா. அவ என்ன சொல்றானா, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகோர் வதந்தி, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகோர் வதந்தி. இது சொல்லிண்டே வரா. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா, நம்மளுக்கு ஞானமும் வைராகியத்தோட சேர்ந்த பக்தி வேணும்னா நம்ம பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும். இந்த பாகவத மகாத்மியத்துல இன்னொரு சரித்திரம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மாமா இருந்தார். அந்த மாமாக்கு கங்கை கரைக்கு போகணும்னு ஆசை. ஆனா வீடை யாரு பார்த்துப்பான்னு அவர் கவலையா இருந்தது. அந்த சமயம் இன்னொரு மாமா வந்தார். அவர் வந்து சொல்றார், நான் வந்து பாகவதம் படிப்பேன், பாகவதம் உபன்யாசம் பண்ணுவேன், எனக்கு வந்து நான் ஒரு வீடு தங்கறதுக்கு தேடுறேன் அப்படின்னு சொல்ற. அந்த மாமா வந்து சொல்ற, எங்க மாடி வீட்டு காலியா இருக்கு, நீங்க அங்க தங்கலாம், நான் வந்து கங்கை கரைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாமா கங்கை கரைக்கு கிளம்பிட்டார். கங்கை கரைக்கு கிட்டக்க வந்துச்சு. அவங்க இருக்கிற வாழ்க்கைலாம் கேக்குறா, கங்கை எங்க, அவளா சொல்றா, கங்கை இங்க இருக்கா, இங்க இருக்கா கங்கை அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த மாமாவுக்கு கங்கை கண்ணுக்கு தெரியவே இல்லை. எல்லாரும் வந்து சொல்றா, நீங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்கோ, அதனாலதான் கங்கா தேவி தன்னை மறைச்சுட்டா அப்படின்னு சொல்றா. நம்ம மாமாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நம்ம என்ன தப்பு பண்ணினோமோ, நம்ம என்ன தப்பு பண்ணினோம்னு கவலையா இருக்கு. அன்னி ராத்திரி ஆயிடுத்து ஒரு வீட்டு வாசல படுத்துட்டு இருப்பார். அடுத்த நாள் காலத்தால 4 மணிக்கு வைகுண்டத்துல இருந்து ஒரு விமானம் மாதிரி வருது. அதுல 7 அழுக்கான பெண்கள் இருக்கா. அவ வந்து அந்த வீட்டுக்கு வந்து பைங்கேரி எல்லாம் பண்றா, ஒருத்தி பெருக்கறா, ஒருத்தி துணி துடைக்கிறா, ஒருத்தி துளசிக்கு தண்ணி பெற்றா, ஒருத்தி மாடு கரைக்கிறா, எல்லாம் பைங்கேரி எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு அந்த 7 பெண்கள் வந்து ஒரு அந்த வீட்டை பிரதோஷம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணோன்னு அவள்கிட்ட இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடுது. இந்த மாமாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உள்ள போச்சு, அழுக்கா போனாலே வெள்ள வரைச்சு இவ்வளவு சுத்தமா இருக்காளே அப்படின்னு வந்து அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ அந்த மாமா வந்து அந்த 7 பெண்கள்கிட்ட போய் கேக்குறா, நீங்க வந்து யாரு, நீ எப்படி உள்ள போறச்சு அழுக்கா போனீங்க, வெள்ள வரைச்சு இவ்வளவு சுத்தமா இருக்கீங்களே, ஏன் இந்த வீட்டுக்கு வந்து கைங்கரியம் பண்றீங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஒருத்தர் ஒருத்தரா சொல்றா, நான் தான் கங்கை, நான் தான் யமுனை, நான் தான் நர்மதா, நான் தான் கோதாவரி, நான் தான் சிந்து, நான் தான் காவேரி. 7 புண்ணிய நதிகளும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கைங்கேரியம் பண்றான்னு இந்த மாம்பாக்கு தெரிஞ்சுடுது. அவன் ஏன் அங்க கைங்கேரியம் பண்றானா, அந்த வீட்டுல வந்து பாகவதம் இருக்கு. அவளா சொல்றா, நிறைய பேர் வந்து எங்களோட புண்ணிய
நதிகள்ல வந்து அவ பாபத்தை வந்து போக்கிக்கறால நாங்க எங்களோட பாபத்தை நாங்க எங்க போக்கிப்போம் எங்க பாகவதம் படிக்கறாளோ அங்க நாங்க என்னோட பாபத்தை போக்கிப்போம் எங்க சுத்தம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னோன்னு இந்த மாமாக்கு தெரிஞ்சது நம்ம என்ன தப்பு பண்ணினோன்னு முதல்ல அவர் வீட்டுல ஒரு மாமா வந்து பாகவதம் படிக்க வச்சிருந்தாருல அந்த பாகவதத்தை விட்டுட்டு இவர் கங்கை கரைக்கு போனதுனால கங்கா தேவி வந்து தன்னை தெரிஞ்சோன்ன இந்த மாமா அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த இன்னொரு மாமா பாகவதம் படிக்கிறச்ச இந்த மாமாவும் கலந்துடுறா இந்த சரித்திரத்துல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா நம்ம வந்து பாகவதம் படிச்சா பாகவதம் கேட்டா ஏழு புண்ணிய நதிகளும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவா நம்ம வந்து அவளை தேடி போக வேண்டாம் இந்த பாகவத மகாத்மியத்துல இன்னும் ஒரு சரித்திரம் சொல்ல போறேன் கோதாவரின்ற நதிக்கரையில ஆத்ம தேவன்னு ஒரு பிராமணர் இருந்தா அவருக்கு துந்துள்ளின்னு ஒரு மனைவி அவருக்கு ரொம்ப வருஷமாயி குழந்தையே பிறக்கல ஒரு நாள் ஆத்ம தேவன் வந்து காட்டுல இருக்கச்ச ஒரு முனிவர் இருக்கார் அந்த முனிவர்கிட்ட போய் கேக்குறார் எனக்கு வந்து கல்யாணமாயி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனா எனக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல அப்படின்னு வந்து சொல்றார் அந்த முனிவர் வந்து சொல்றார் ஆத்ம தேவா உனக்கு முன்னாடி ஏழு ஜென்மத்திலயும் குழந்தை கிடையாது அடுத்த ஏழு ஜென்மத்திலயும் உனக்கு குழந்தை கிடையாது அதனால நீ பேசாம வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்றார் ஆனா ஆத்ம தேவன் வந்து சொல்றார் நீ உங்களால நீங்க அனுகிரகம் பண்ணீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னு சொல்ற உடனே அந்த முனிவர் வந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து ஆத்ம தேவர்கிட்ட கொடுக்கறார் அது கொடுத்து சொல்றார் நீ வந்து இந்த மாம்பழத்தை உன்னோட மனைவியிட்ட கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னோட ஆத்ம தேவர் வந்து இந்த மாம்பழத்தை எடுத்து துந்துள்ளிட்ட போய் கொடுக்கறார் கொடுத்து என்ன சொல்றார்னா நீ வந்து இந்த மாம்பழத்தை சாப்பிட நம்மளுக்கு குழந்தைகள் பிறக்கும் ஆனா துந்துளிக்கு வந்து குழந்தைகள் மேல இஷ்டமே இல்லை அவளுக்கு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது இவள் என்ன செய்யறா அவ என்ன செய்யறா அந்த அவளுக்கு வந்து இஷ்டம் இருக்கும் அந்த ஆத்ம தேவன் வந்து க்ஷேத்திர யாத்திரைகளுக்கு எல்லாம் போயிட்டா துந்துளி வந்து இந்த மாம்பழத்தை சாப்பிடல இந்த மாம்பழத்தை அவ ஆத்துல இருக்கிற பசுட்டை வந்து போட்டுட்டா துந்துளிக்கு வந்து தெரியும் ஆத்ம தேவன் திரும்பி வந்தான்னா குழந்தை எங்கேன்னு கேப்பான்னு தெரியும் அதனால அவளோட தங்கைகிட்ட இருக்கிற குழந்தைய அவ எடுத்துட்டு அவ தன் குழந்தைய அவ வளர்த்தா ஆத்ம தேவனும் திரும்பி வீட்டுக்கு வந்தோன்னு இந்த குழந்தைதான் நம்ம குழந்தைன்னு வந்து அவர் நினைச்சிருந்தார் அந்த குழந்தைக்கு பேரு துந்துக்காதி இந்த பசுக்கு வந்து இந்த மாம்பழத்தை போட்டால அந்த பசுக்கு வந்து ஒரு மனுஷ குழந்தை பிறந்தது ஆனா அதுக்கு காதுண்டி மாடு மாதிரி இருக்கு அதுக்கு பேரு அதுக்கு பேரு தான் கோகர்ணன் கோனா பசு கர்ணன்னா காது கோகர்ணனும் துந்துக்காரியும் வளர்ந்துட்டே வரா கோகர்ணனும் வந்து எப்போ வேதம் இல்ல வேதம் எல்லாம் படிச்சிருக்கா பகவானே நினைச்சிருந்துக்கா ஆனா இந்த துந்துக்காரி வந்து எப்போ பார்த்தாலும் பொய் சொல்றான் ஏமா இப்படிலாம் பண்றான் ஒரு ஒரு சமயம் துந்துளியும் ஆத்ம தேவனும் பகவானோட சரணாகதியை அடைஞ்சிட்டா இந்த கோகர்ணன் வந்து க்ஷேத்திர யாத்திரைகளுக்கு எல்லாம் போயிட்டா துந்துக்காரியும் அவனோட நண்பர்களும் இருக்கா ஒரு நாள் துந்துக்காரி தூங்கரிச்ச அவரோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து துந்துக்காரியை கொலை பண்ணிட்டா இந்த துந்துக்காரியும் ஒரு பிசாசா அலைஞ்சிருந்துருக்கான் கோகர்ணன் வந்து திரும்பி க்ஷேத்திர யாத்திரைகளுக்கு எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னு வீட்டுல இருத்தி இருந்திருக்கு அப்போ வந்து ஒரு அசரீரி கேக்குறது கோகர்ணா அப்படின்னு அந்த துந்துக்காரி சொல்ற கோகர்ணன் சொல்ற
கேக்குறான். சூரிய பகவான் வந்து சொல்ற, நீ வந்து ஏழு நாள் பாகவதம் படி, பாகவதம் கேட்டா குந்துகாரி மோட்சம் அடைவான் அப்படின்னு சொல்ற. அப்போ உடனே கோகர்ணன் வந்து ஒரு ஏழு கணு இருக்கிற மூங்கில எடுத்த மந்திரத்தை சொல்லி துந்துகாரிய வந்து அந்த மூங்கில் கூட அடிச்சுட்டார். அப்போ அவர் ஏ அந்த அந்த மூங்கில இப்படி வச்சு ஏழு நாள் பாகவதம் படிக்கிறார். ஏழு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கணு பட் பட்னு வெடிக்கிறது. ஏழாவது நாள் ஏழாவது கண்ணு பட்னு வெடிச்சோன்னு துந்துகாரி வெள்ள வரான். துந்துகாரி வந்து ஒரு பிசாசா வெள்ள வரல, ஆனா ஒரு தேவதையா வெள்ள வரான். அவர் வந்து கோகர்ணன் சொல்றா, நான் வந்து கண்ணன் கதைய கேட்டேன், நான் வந்து இப்போ பகவானோட சரணாகதி அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு வைகுண்டத்துல இருந்து ஒரு விமானம் வந்து துந்துகாரிய வந்து வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போறது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா, அப்பேற்பட்ட துந்துகாரி ஏழு நாள் பாகவதத்தை கேட்டு பகவானோட சரணாகதி அடைஞ்சான். இதுதான் பாகவத மகாத்மியத்தோட பெருமை. நான் வந்து ஒரு சின்ன பஜன் பாடிட்டு இந்த உபன்யாசத்தை முடிக்கிறேன். கோவிந்த கோபால முகுந்த சௌரே, ஹரே முராரே மது கைத பாரே, கோவிந்த கோபால முகுந்த சௌரே, ஆனந்தா ஸ்ரீதரா கோவிந்த கேசவ முகுந்த மாதவ நாராயணா, ஆனந்தா ஸ்ரீதரா கோவிந்த கேசவ முகுந்த மாதவ நாராயணா, தேவகீ சனய கோபிகாரமண பக்த பூதரணா விதிக்ரமா, ஹரே முராரே மது கைத பாரே, கோவிந்த கோபால முகுந்த சௌரே, ஹே மாதவ ஹே மதுசூதனா, தாமோதரா ஹே முரளிதரா, ஹே மாதவ ஹே மதுசூதனா, தாமோதரா ஹே முரளிதரா, மனமோகனா ஹே யதுநந்தனா, மனமோகனா ஹே யதுநந்தனா, தீனாபனா பவதயவஞ்சனா, தீனாபனா பவதயவஞ்சனா, ஹே மாதவ ஹே மதுசூதனா, மதுசூதனா மதுசூதனா, ஸ்ரீ கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோ